ஹே, வாட்ஸ் அப் கைஸ், ஸ்டார்டட் ஹியர் ஃப்ரம் அன்கண்ட்ரோல்டு கேமிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் டு ஃப்ரீ ஃபயர் நியூஸ் டாட் காம், நம்மளுக்கு வந்து இந்த வீடியோ வந்து அவங்கள்ட்ட தான் கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். அண்டு இந்த எலைட் பாஸோட நேம், அதாவது இதுதான் வந்து நவம்பர் மாதோட எலைட் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எலைட் பாஸோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளடி ஹாக்கி. ஸோ பிளடி ஹாக்கி அப்படிங்கிற நேம் வச்சிருக்காங்க, சூப்பராக இருக்கு நேமு. அண்டு இன்னொரு எலைட் பாஸ் கூட சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன், ஏதோ பைரேட் ட்ரெஸ்ஸோட ஒரு எலைட் பாஸ் சுற்றிட்டு இருக்குது, தெரியல. மேபி வந்து ரெண்டு எலைட் பாஸ் வந்து மேக் பண்ணியிருக்கலாம், எது வரும்ட்டு. பாசிபிளி வந்து இந்த எலைட் பாஸ் தான் வரும் அப்படின்றத எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ பேஸ்டானது நம்ம வந்து இந்த வீடியோ, அதனால தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து எடுத்து இது பண்ணுறோம். பார்த்தீங்க அப்படின்னா வந்து எலைட் பாஸில் வந்து நம்மளுக்கு ஜீரோ உள்ள பேட்ஜில் வந்து எதுவுமே தரல. அண்டு எலைட் பாஸோட ஜீரோ பேட்ஜில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லேடி காஸ்ட்யூம் தராங்க, வெறும் ஷர்ட்டு மட்டும்தான், டாப் மட்டும்தான் தராங்க. ஸோ பாட்டம்லாம் பேண்ட்லாம் இது பேண்ட்லாம் கிடையாது, நீங்கள் பேண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி வந்து எல்லா எலைட் பாஸ்லையுமே வந்து நம்மளுக்கு இது மட்டும்தான் தராங்க. அண்டு ஸோ செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அவதார் தராங்க. எதுலனா வந்து நம்ம நார்மல் எலைட் பாஸில் வந்து ஃபிஃப்த் பேஜில் அவதார் ஒன்று தருவாங்க எப்போதுமே. அண்ட் அதே இது ஃபிஃப்த் பேஜில் வந்து கீழே வெப்பன் ராயில் வச்சுருத்துறாங்க, சூப்பர். அப்போ வந்து வழக்கமாக டென்த்தில் வந்து வெட்ரான் சேலஞ்ச் ஓப்பன் ஆகும். அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூஎம்பியோட ஸ்கின் தராங்க. யூஎம்பியோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஓகே தான் இருக்குது, எந்த பவருமே இருக்காது, நார்மல் ஸ்கின்னு தான் வந்து சும்மா என்ன வச்சுக்கலாம். எதுக்கு இவ்வளோ ஸ்கின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. வந்து ஒவ்வொரு எலைட் பாஸ்ட்டு ஸ்கின் மட்டும் தராங்க வித்தவுட் பவர். ஸோ வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேராஷூட் வந்து செம்ம தாறுமாறாக இருக்குது, சீனாக இருக்குது, சொல்ல போனால் செம்ம சீனாக இருக்குது. ஸோ அந்த இது வந்து 15th பேஜில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் நார்மலான பெட் ஃபுட்டு, அப்புறம் அந்த இதெல்லாம் வந்து நார்மலாக கிடைக்கிறது எல்லாருக்குமே. அப்புறம் இங்கே ஒரு பேனர் கிடைக்கிது. ஸோ அந்த பேனர் பார்த்தீங்கன்னா வந்து இது அந்தளவு வெயிட்டாக இருக்க மாதிரி தெரில, அந்த நேம் இருக்கிற இடத்துல வந்து ஒயிட்டாக வச்சு தொலைஞ்சிடறாங்க, எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரில, அது நேமே தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி வச்சா. ஸோ இது கொஞ்சம் அவதார் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து ஒரு பவுண்டி டோக்கன் எலைட் பாஸ்ட்டாக தராங்க, ஸோ அதெல்லாம் நார்மல். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீத் பேஜில் ஒரு நம்மளோட மெயின் லேடி காஸ்டியூம் அது கிடைக்கிது. ஸோ சூப்பராக இருக்குது பார்க்க. அதாவது ஹாக்கி பண்ணல, அதனால தான் வந்து ஹாக்கின்னு வச்சுருக்காங்க, ரெட் கலர் அண்டு ஹாக்கி இருக்கிறதுனால பிளட்டி ஹாக்கி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இந்த ரக்பிலாம் விளையாடுவாங்கள்ல பிளேயர்ஸ், ஸோ அந்த மாதிரி ஒரு பண்டிலாக இருக்குது. சைட்லலாம் ஸ்பைக்ஸ் எல்லாம் வச்சு, ஷோல்டர்லலாம் ஸ்பைக்ஸ் எல்லாம் வச்சிருக்கு, அடிச்சு சொறி தூக்கி ரொம்ப இருக்குது அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் எந்த பவர் இல்லை, அந்த மாதிரிலாம் தான் இருந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ காலெலாம் நெருப்பு போகுது, ஷோல்டரில் காலில் எல்லாத்துலையும் நெருப்பு போகுது. ஓகே, பேண்ட் சூப்பராக இருக்குது, மற்றபடி ஒரு பெருசாக ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். தலை மட்டும் தனியாக வந்து நல்லா தான் இருக்குது. எப்போ அதை போய்ப்பா. ஓகே ஓகே, சூப்பராக இருக்குது. ஹேர் ஸ்டைல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து பிங்க் கலரில் செம சூப்பராக இருக்குது. வாய் ஓ வாய்க்கு மட்டும் தனி, மாஸ்க் வந்து வாய்க்கு மட்டும் தனியாக வருது, அதுவும் சூப்பராக தான் இருக்குது, செம்மையாக இருக்குது. அது மட்டும் தனியாக வேணால் வேறு பட்டிலுக்கு எதுவாக போடலாம். ஸோ டாப் மட்டும் தனியாக நல்லாயிருக்கு, பேண்ட் அந்தளவு நல்லா தான் இல்லை போல இருக்கே, பேண்ட் நல்லா இல்லை. ஸோ அந்த இது வாய்க்கு போடுற மாஸ்க்கும் டாப்பும் ஹேரும் செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ வேறு எந்த எல்லா காஸ்ட்யூமுக்கும் செட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் டைமண்ட் ராயல் வவுச்சரு அண்டு பெட் ஃபுட்டு மேலே நார்மல் அதெல்லாம் கிடைக்கிது. அப்புறம் இங்கே ஒரு என்ன கண்ணுது ஸ்கேரா, ஸ்கேர் மாதிரி இருக்குது எனக்கு பார்த்தா, என்ன கண்ணே தெரில. ஸோ ஏதோ ஒரு கண்ணுக்கு வந்து ஒரு ஸ்கின் தராங்க, எப்போ அதை அழுத்துப்பா. ஓகே ஓ M249, ஓகே ஓகே, ஜோர்டன் என்பதுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ M249க்கு வந்து ஒரு ஸ்கின்னு தராங்க. இதுக்கு எதுக்கு ஸ்கின், இந்த கண்ணு கிடைக்கிதானே எனக்கு தெரியல, இந்த கண்ணு நான் பார்த்தே ரொம்ப பணால் ஆகுது. நம்ம போய்ட்டு இந்த லூட் இது என்னது ஏர்ட்ராப்லாம் செக் பண்ணுறதே கிடையாது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேகு, எதுனா 100th பேட்ஜில் வந்து எலைட் பாஸில் ஒரு பேக் கிடைக்குது. பேகு வேறு லெவலில் இருக்குது, ஆனால் பேக் வந்து இவங்க வந்து கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக்க மாட்டாங்க, என்னமோ கொஞ்சம் ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ பேக் ஆனால் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, கண்ணு எலும்பு கொடு மண்டை அப்படிலாம் போட்டு செம்ம தரமாக இருக்குது. அந்த ஹாக்கி ஸ்டிக் இருக்குது பாருங்கள், அந்த வாயில் வந்து ஹாக்கி ஸ்டிக் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இது ஒரு லெடி ஹாக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வட்டியில். சூப்பராக தான் இருக்குது. ஸோ இந்த ஷர்ட்டு நார்மல் ஷர்ட் தான், இது வந்து வெஸ்ட்டெல்லாம் மறைக்காது, சும்மா நம்மளோட ஹெல்ப் இந்த சியர் கேர்ள்ஸ் இது சாரி ஃபேன்ஸ் வந்து சியர் பண்ணுவாங்களே அந்த மாதிரி சியர் கேர்ள்ஸ் வந்துருச்சு டக்குன்ட்டு. ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஐயோ இது சூப்பராக இருக்குது, இந்த அவதார் வந்து சாரி அவதாரில் பேனர் வந்து இந்த அவதார் வந்து செம சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது இது. ஸோ அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு வந்து ஃப்யூச்சராக இருக்குது, ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு பெரிய படத்தில் பார்க்குற மாதிரிலாம் இருக்குது, நல்லா இருக்குது சொல்லப்போனால். ஆனால் இதெல்லாம் இங்கே ஒரு 2 செகண்டு வேலை, 10-15 செகண்டு வேலை, இதெல்லாம் யாரும் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா சொல்லுங்கள். ஸோ இனிமே வந்து இதையும் விரும்புகிறவங்களுக்கு வந்து இது உண்மையிலே நல்லாயிருக்குன்னு கேட்டால் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் அடுத்து இன்னொரு அவதார் கிடைக்கிறாங்கன்னா அவதாராக கொடுத்துட்ருக்கீங்க, ஒரு நாளைக்கு ஒன்று வச்சுக்கலாம் போல இருக்கே, 30 நாளைக்கு 30 தருவாங்க இப்போ இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டைமண்ட் ஆயில் வச்சர் அண்ட் இன்னொரு என்னது டெத் பாக்ஸ்னு நினைக்கிறேன் கீழே இருக்கிறது. ஸோ இந்த பேனர் வந்து நார்மல் ஃப்ரீ பாஸில் வந்து கிடைக்கிது இந்த பேனர். கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்னது டெத் பாக்ஸ் போல இருக்குது, டெத் பாக்ஸ் இருக்குது. எப்போ அந்த டெத் பாக்ஸ் அழுத்துப்பா. ஓகே ஸோ டெத் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. டெத் பாக்ஸு சூப்பராக இருக்குது, நெருப்பெல்லாம் எரியுது. ஸோ எங்கேருந்து பார்த்தாலும் செம்மையாக தெரியும், அந்த லெவலில் இருக்குது, செம்ம 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 சூப்பர். ஸோ இது வந்து உருப்படியாக இருக்கிறது வந்து டெத் பாக்ஸ் தான் நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த டெத் பாக்ஸு.
செம்மையாக இருக்குப்பா, வேறு லெவல். ஸோ பின்னாடி வந்து ஹாக்கி ஸ்டிக் இருக்க மாதிரிலாம் இருக்குது, அந்த இதுக்கு ஹாக்கி ஸ்டிக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து இது வந்து அந்த ஹாக்கி அந்த கேம் பிளே பேஸ் பண்ணது எல்லாமே வந்து ரீமாடல் பண்ணியிருக்காங்க. அண்டு இன்னும் ஒரு இது என்னென்னா வந்து சர்ஃப் போர்டு. இந்த சர்ஃப் போர்டில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நெருப்பு எரியல, இதில் வந்து நெருப்பு எரியுது, அவ்வளோதான் வித்தியாசம். என்ன இது அநியாயமாக இல்லை, ஒரே ரெண்டுமே வந்து ஒரே மாடல் சர்ஃப் போர்டு போட்டுவிட்டு ஒன்றுத்தில் நெருப்பு எரியல, இன்னொன்றுல நெருப்பு எரியுது. இதெல்லாம் எலைட் பாஸ் ஆனாலே காசு கொடுத்து போடுறாங்கடா, கொஞ்சமாவது கொஞ்சம் நல்லா கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஃப்ராக்மெண்ட்டு, கியூபோட ஃப்ராக்மெண்ட் கிடைக்குது, 10 ஃப்ராக்மெண்ட் கிடைக்குது, சூப்பர். ஸோ இந்த ஃப்ராக்மெண்ட்டாக நம்ம ஒன்றா சேர்த்து வந்து ஒரு கியூபாக மாற்றலாம், அதுதான் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் ஆல்ரெடி ஒரு இதில் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து எல்லா நாட்டுக்கும் வருதா அப்படின்னு தெரில, நம்ம இந்தியாவில் வந்து ஆல்ரெடி வந்துச்சா அதுவும் எனக்கு தெரியல என்னான்ட்டு. எனிவே பார்ப்போம். இது நான் ஆல்ரெடி வந்து முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் கிடைக்கிது, எதுலன்னா 180 பேக்கில் வந்து இந்த ஸ்டோன் தராங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நார்மலான பேக்கு, இந்த பேக் வந்து நம்ம ஃப்ரீ ஃபயரோட ஆஸ்தான பேக்கு, ஸ்கூல் பேக்கு. ஸோ இது வந்து அப்பப்போ கலர் மட்டும் மாற்றி ஒரு இலைப்பாஸ்லேயும் வந்து ஒரு இது விட்டுருவாங்க. ஸோ அந்த பேக் தான் வந்து இதில் தராங்க. அப்புறம் லெவல் 4 கார்டு ஒன்று கிடைக்கிது. என்ன இதில் வந்து சேம் பேக் தான், சேம் பேக்கில் வந்து அப்படியே டிசைன்லாம் பண்ணி மாற்றி கொடுத்துருக்காங்க. வேறு என்ன, செயின் எல்லாம் நல்லாயிருக்கு, செயின் நல்லாயிருக்கு, பட் டிசைன் நல்லாயிருக்கு. இன்றைக்கி வந்து அந்த நம்ம பழைய மாஸ்க் மேன் டிசைன் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் இதில் வந்து இந்த ட்ரெஸ்ஸு, ஸோ இந்த ட்ரெஸ்ஸையும் அவங்க விடமாட்டுறாங்க. அந்த பின் ஸ்கல் மாஸ்க்கோட ட்ரெஸ்ஸு அந்த அப்படியே கலர் மாற்றி ஒரு ரெட் பாஸ்லையும் விட்டுட்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ரெட் பாஸ்லையும் 225 பேஜில் ஃப்ரீ பாஸில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணி, ரெட் கலரில் சேஞ்ச் பண்ணி வந்து இந்த வண்டியில் விட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஆடம் போட்டுட்டு வேறு லெவலில் நினைக்கிறாங்க. ஒன்றும் சேஞ்ச் அதான் அதே தான் எலெக்ட். ஆனால் வந்து இது வெஸ்ட்டு மறைக்காது, வெஸ்ட்டெல்லாம் மறைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சேம் அதை எந்த டிசைனும் மாத்திர, கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு எலெக்ட் பாஸ்லையும் போட்டு மேனேஜ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்க்குற நம்மளோட அந்த ஃபைனல் காஸ்ட்யூம், மேல் காஸ்ட்யூம் வந்துருச்சு. ஸோ மேல் காஸ்ட்யூம் மாஸ்க்கே வந்து தாறுமாறாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அது ஏன் தெரியல, ஹயாட்டோ மட்டும் விட்டுறாங்க, அப்போ தான் பார்க்குறது நல்லாயிருக்கும்னு நினச்சி வந்து அந்த கேரக்டரை வச்சு மேல் காஸ்ட்யூம் காட்டிடுறாங்க. ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த இதுவே லோகோ பார்த்திங்கன்னா ரத்தம்லாம் தெரித்து செம்ம சூப்பராக இருக்குது. அண்டு ஸ்பைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல், வாய்ப்பே இல்லை. லேடி காஸ்ட்யூமில் இருந்த ஸ்பைக்கை விட வந்து இந்த காஸ்ட்யூமில் இருக்க அந்த ஷோல்டரில் இருக்க ஸ்பைக்லாம் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. அண்ட் அந்த பெல்ட் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் படத்துலலாம் வந்து அந்த இது ஒரு சைக்கோ கில்லிங், அந்த ஃப்ரீக்ஸ் எல்லாம் வந்து கில் பண்ணும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி இருக்குது, ஃப்ரீக்ஸ் எல்லாம் கில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கண்ணில் நெருப்பெல்லாம் எரியுது. மாஸ்க்கு தான் வேறு லெவல், மாஸ்க்கு செம்மையாக இருக்குது. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸும் வந்து சூப்பராக இருக்குது. இது எந்த மாதிரி அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கோல்ட் ராயலில் வந்து முன்னாடி வந்து இந்த வாலிபால் மாதிரியோ ஃபுட்பால் மாதிரியோ ஒரு காஸ்ட்யூம் டைமில் ப்ளூ கலரில், ஸோ அந்த காஸ்ட்யூமில் அப்படியே ரீமாடல் பண்ணி கலர்லாம் அடிச்சு விட்டு ஸ்பைக்லாம் வச்சு விட்ட மாதிரி இருக்குது. ஸோ வேறு லெவல், வாய்ப்பே இல்லை, சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்காகவே வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஒரு காஸ்ட்யூம் கார்டே கண்டிப்பாக லைட் பாஸ் நிறைய பேர் போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன், செம்மையாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல் இவங்க வந்து தரன்னு சொல்லிட்டு ஏமாத்துற அந்த கடைசி மேட்ரு வந்துருச்சு. என்னென்னா அந்த இது மேஜிக் குரூப் தருவோம், மேஜிக் குரூப் தருவோம்னு சொல்லிட்டு ஏமாத்துற அந்த மேட்ரு வந்துருச்சு. ஸோ அதிகமாக போயிட்டு எல்லோரும் வந்து அதுக்காகவே வந்து வெறிக்கொண்டு விளாட்றாங்க, விளாட வைக்கிறாங்க, எல்லாருமே வந்து விளாட வைக்கிறாங்க, விளாட வச்சு வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிவே கைஸ் வந்து, ஸோ மெயினான பண்டில் பார்த்துருப்பீங்க, இதுதான் வந்து ஃபீமேல் பண்டில், மெயினான பண்டில். ஸோ இது வந்து சூப்பராக தான் இருக்குது. ஃபீமேலுக்கு வந்து அந்த ஸ்பைக்லாம் வச்சு அந்த ஹேர், அப்புறம் வந்து மூஞ்சில் போட்டிருக்க மாஸ்க்கு, அந்த சின்ன மாஸ்க்கு, ஸோ அது எல்லாமே வந்து தார் மாதிரி தான் இருந்துச்சு பார்த்துருப்பீங்க. அப்புறம் அந்த கன் ஸ்கின்னு மெயினாக வந்து அதுக்கடுத்து இன்னொரு கன் ஸ்கின், ரெண்டு கன் ஸ்கின் UMP-க்கும் M249-க்கும் கன் ஸ்கின் தராங்க. ஸோ அதை பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து இந்த பேக்கும் வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ முன்னாடி வந்து ஃப்ரீ பாஸில் வந்து பேக் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து அதையும் நிப்பாட்டி துணிஞ்சிட்டாங்க. ஏன் தான் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில, மோசமான பெண்கள். ஃப்ரீ பாஸில் கொடுத்த பாஸை நிப்பாட்டினாங்க, பேக் நிப்பாட்டாங்க. தெரியல 225 வந்து ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு பேக் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை நிப்பாட்டி தொலைஞ்சிட்டாங்க. அதான் அந்த எலைட் பாஸ் போடாதவங்களுக்கு ஏதாவது நல்லதாக கிடச்சா வந்து நீங்களுக்கு யாருக்குமே பொறுக்கவே பொறுக்காது. ஸோ அதுக்கப்புறம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா அடுத்து இந்த இது பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, எதுனா நம்மளோட லூட் பாக்ஸு, டெத் பாக்ஸு. ஸோ டெத் பாக்ஸ் வந்து இந்த எலைட் பாஸில் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த எலைட் பாஸு, வேறு எதுவும் இல்லை. நார்மல் ஃப்ரீ பாஸில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு பேனர் மட்டும் தான் தராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிஷர்ட் ஒன்று தராங்க, ஒரு பேனரு, ஒரு அவத்தாரு டிஷர்ட்டு, அப்புறம் கடைசியாக அந்த ஷர்ட்டு, அவ்வளோதான். ஃப்ரீ பாஸ் போட்டவங்களுக்கு வந்து வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. இப்போலாம் வந்து கரெக்டாக ஃப்ரீ பாஸ் போட்டவங்களும் மதிக்கிறதே கிடையாது அந்த நிலமையில். ஃப்ரீ பாஸ் போட விளாடுறவங்களை வந்து மதிக்கிறதே கிடையாது. ஸோ ஒன்லி காசு தான், காசு தான் மெயினாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு பண்டில் காண்டி வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேர் எலைட் பாஸ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. மாஸ்க் அண்ட் மண்டை எல்லாமே நல்லாயிருக்கு. ஓகே கைஸ், ஓகே. நெக்ஸ்ட் எலைட் பாஸ் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், ஹாட் ஷாட் ஃப்ரம் அன்கண்ட்ரோல் கேமிங். டேக் கேர், பை பை. இந்த வீடியோவில் சந்திப்போம்.